ச் சன சக்ஸஸ் கிளிக்ஸ் ஓகே மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டிஎன்பிசியில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்ஆார்டினேட் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்துருந்துச்சு இன்றைக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரைடே இன்றைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஸோ என்னென்ன பிரான்ச்சஸ் எலிஜிபிள் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத இதில் கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஒன் செவன்ட்டி செவன் ப்ளஸ் சிக்ஸ் அண்ட் கேரிடு ஃபார்வர்ட் வேகன்சினா அந்த ட கவுன்சிலிங் டைமில் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அரவுண்ட் ஒன் எயிட்டி வேக்கன்சி வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஸோ இது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேக்கன்சி சோ so, அடுத்திருக்கது Junior Drafting Officer in Public Works Department PWDல Junior Drafting Officers சோ பஸ்ட் இருக்கது Highway Departmentல Drafting அடுத்திருக்கது PWDல Drafting Officers சோ மூனாவது இருக்கது Junior Technical Assistant in Handlooms and Textile Department சோ so, Textile Departmentல இருக்கிற Junior Vacancies சோ அடுத்து லாஸ்டா இருக்கது Junior Engineer in Fisheries Department ஸோ எல்லா வேகன்சியுமே அந்த டிராஃப்டிங் ஆஃபீஸர் வச்சு தான் இருக்கிறதுனால ஒன்லி இந்த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அதே மாதிரி ஃபிஷரிஸ் டிப்ளமோ முடித்தவங்க அதே மாதிரி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆர் பிடெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஸோ இது முடித்தவங்களுக்கான வேக்கன்சி மட்டும்தான் வந்திருக்கு இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் அவங்களுக்கான எந்த வேக்கன்சியும் இந்த எக்ஸாமில் வரல ஸோ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் த்ரீ ஃபார்ட்டி எயிட் வேக்கன்சி அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க சப்போஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம் அதே மாதிரி ஃபிஷரீஸில் அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெக்ஸ்டைல் ஒரு வேக்கன்சி தான் ஃபிஷரீஸ் அஞ்சு வேக்கன்சி தான் ஸோ இது ரெண்டையும் தவிர்த்துட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேகன்சியுமே டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் இந்த த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஒரு ஒன் எயிட்டி அரௌண்ட் ஒன் எயிட்டி வேக்கன்சி ஸோ டோட்டலாக எத்தனை வேக்கன்சி வருது ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வேகன்சி ஸோ மொத்தமாக ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வேகன்சி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது பெரிய ஒரு வேகன்சி நிறைய வந்திருக்கு ஸோ சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இதை விட்டால் வந்து வேகன்சி வராது அடுத்து வர போது இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் அதில் டிப்ளமோ வந்து குவாலிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ டிப்ளமோ முடித்தவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான சான்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு மொத்தமாக ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஏஐகே இருக்க ஸ்கேல் தான் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஒன் டூ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் சேல்ரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ஸ்கேல் லெவன்த்து ஸ்கேலில் வந்திருக்கு So, Junior Drafting Officer in Highway Department, Junior Drafting Officer in Public Work Department, அதே மாதிரி Textile Department, Fishery Department. So, மொத்தமா exam பாக்கப்போனும் அப்படினா, Civil Engineeringல Diploma படிச்சாங்களுக்கும் Degree படிச்சாங்களுக்குமான ஒரு தனித்துவமான exam தா இந்த exam. So, இதுக்கான qualification, So, Important Date and Time, Date of Notification, இன்னைக்கு போட்டுக்காங்க, ஃபைவ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் டேட் ஏப்ரல் ஃபோர் அன்னைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஏப்ரல் ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் எப்போது அப்படின்னா ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு ஃபோர் நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமில் இன்னும் ஒரு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஏஇ எக்ஸாமுக்கு வந்து நம்ம இன்டர்வியூ அப்டவுன் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த எக்ஸாம் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால அவங்க இன்டர்வியூ வந்து கொடுக்கல ஸோ ஒன்லி டூ பேப்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் என் ஹை ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி இயர்ஸ் அந்த எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வருது ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பார்த்துங்க அதர்ஸ்க்கு வரும்போது தான் தேர்ட்டிலே வந்திருப்பாங்க மற்ற கேட்டகிரி வரும்போது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் ஏஜ் லிமிட் வருது அதே மாதிரி தமிழ் மீடியமுக்கு ட்வெண்ட்டி பர்சென்ட் ரிசர்வேஷன் ஸோ இங்கே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ட்ராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன் ஃப்ரம் எனி அதர் யுனிவர்சிட்டி நம்ம டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த ஈக்குவலன்ட் கேட்டகிரியில் தான் வருவோம் ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ஈக்குவலன் ஃப்ரம் எனி அதர் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் அவார்ட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் த டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கன்சென்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மஸ்ட்டு பாசஸ் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மஸ்டு பாஸஸ் த ஹேண்ட்லூம் டெக்னாலஜி ஸோ இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபிஷரீஸ் department பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ டிப் டிப்ளமோ படித்தவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் மாஸ்டர் ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் பேப்பர் சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கும் ஸோ இந்த ஃபிஷரி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்டில் கொடுத்துருக்க கோர்டில் வரும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்லாம் தான் வரப்போது ஸோ த்ரீ காஸ் மேக்ஸிமம் மார்க் எப்போதும் போல் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வித் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபையிங்கிங் மார்க் வந்து ஒன் ஃபிஃப்டி ஸோ அதர்ஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் இதில் என்ன ஸ்பெஷல்னா இன்டர்வியூ அவங்க கொடுக்கல ஸோ கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செவன்ட்டி வந்து இன்டர்வியூக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஃபைவ் செவன்ட்டி வந்து எயின் பண்ணுவோம் ஸோ ஆனால் இங்கே இன்டர்வியூ கொடுக்கல எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கவுன்சிலிங் தான் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இல்லை ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் மட்டும்தான் ஸோ ரெண்டுலேயும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் எடுத்தா போதும் டேரெக்டாக வந்து கவுன்சிலிங்குக்குள்ளே போயிடலாம் இன்டர்வியூ இந்த எக்ஸாமுக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு போன தடவை எல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து சென்டர் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது கமைன் இன்ஜினியரிங் இந்த சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏழு சென்டர் தான் போட்டிருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி சேலம் அண்ட் தஞ்சாவூர் ஸோ இந்த ஏழு சென்டரில் தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணால் ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இன்ஜினியரிங் இருக்கவங்களுக்கு ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கவங்களுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் ஆகுது ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை கொஞ்சம் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்கில் மட்டும் சேஞ்ச் ஆகுது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்டில் தான் நமக்கு கேட்க போகிறாங்க அப்ஜெக்டிவ் டைப் தான் இன்ஜினியரிங் Mechanics, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ அதே மாதிரி தான் ஒரு பத்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சிலபஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில் தான் போடல என்னென்ன சேஞ்சஸ் வந்து சிலபஸில் இருக்குங்கிறத ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் vacancy மட்டும்தான் சொல்லியிருக்கோம் ஸோ மற்ற branches எலிஜிபிள் இல்லை ஸோ ஒன்லி civil engineering branches அதே மாதிரி textile engineering ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் ஸோ இது முடிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து சூட்டபிளாக இருக்கும் மெக்கானிக்கல் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் சூட்டபிள் இல்லை யாருக்குமே அவங்க வேக்கன்சி சொல்லலை ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பரவாயில்ல நீங்கள் படிச்சுட்டே இருங்க அடுத்த எக்ஸாமில் கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸில் உங்களுக்கான வேக்கன்சி வந்து வரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ